வெல்கம் டு ஷான்ஸ் கிச்சன். இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் ஒன்று பார்க்க போகிறோம். ஓட்ஸை வச்சு ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் செய்ய போகிறேன். இப்போ வாங்க பார்க்கல. ஒரு பேன் வச்சு 2 கப்பு பால் சேர்த்துருக்கேன். பால் நல்லா சூடாகட்டும். பால் நல்லா சூடாயிருச்சு. 3 டேபிள்ஸ்பூன் ஓட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இப்போ ஓட்ஸை சேர்த்தாச்சு. அது கூடவே இப்போ ஒரு பெரிய கேரட்டை நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன் போ மாதிரி, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டும் சேர்ந்து நல்லா வேகட்டும். நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது கூட பொடியாக பேரிச்சம்பளை கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் இனிப்பு சேர்க்கல, ஏன்னா கேரட்டு பேரிச்சம்பளம்லாம் சேர்த்ததுனால அதுலேயே ஒரு இனிப்பு இருக்கும். இப்படி வேணும்னா இங்கே வெள்ளை சர்க்கரை சேர்க்காம பனங்கற்கண்டோ நாட்டு சர்க்கரையோ சேர்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். டேஸ்டியான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி வீட்டில் நீங்களும் ஹெல்த்தியாக உங்கள் பிள்ளைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. நல்லா ஹெல்த்தியாக வளருவாங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.